ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற சீரிஸ் வந்து 3 Body Problem. ஆக்சுவலாக இந்த மஸ்தும் ஒரு 3 எபிசோடு. அதை பார்த்துட்டிங்கன்னா டென்னட்லாம் வந்து டே எப்படின்னு சொல்லிட்டு ஓட ஓடுற அளவுக்கு இருக்கும். இந்த 3 எபிசோடு, ஃபஸ்ட்டு 3 எபிசோட், அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகி போகும். இதை கண்டிப்பாக பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவீங்க. அவ்வளோ மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும் சீரிஸே, ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸ் மட்டும் 2 பிரிச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு சைடு வந்து அப்போ தான் சைனீஸ் ரிபலியன் வந்து உருவாகுது, 1960 something என்னவோ ஒரு டைம் லைன் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து இவங்க அப்பாவை அப்பா வந்து கொண்டுருவாங்க. யாருன்னா அம்மாவே சாட்சி சொல்லுவாள், பொண்ணுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் கொண்டுருவாங்க. ஸோ பொண்ணு ஒரு பக்கம் வேலை பார்க்க போகும், அந்த வேலை பார்க்க இடத்துல ஒரு இங்கிலீஷ் புக் வச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சி நீ வேறு ஏரியாவில் வச்சிருக்கேன்னு ஜெயிலில் போட்டுருவாங்க. அங்கே போயிட்டு உங்கள் அப்பா கூட சேர்ந்து அதில் போகிற அரெஸ்ட் பண்ணி ஆகணும், ஆனால் எங்களால் முடியாது, ஆனால் நீ வாக்குமூலம் கொடுத்தீங்கன்னா அதில் போகிற அரெஸ்ட் பண்ணியில நீ பழையபடி போய் வேலை பாரு, சந்தோஷமாக இருந்துச்சோன்னே. எங்கள் அப்பாவே நல்லாவே நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ நல்லானா எங்கள் அப்பா கூட சுற்ற நல்லா பிடிச்சி பார்க்க பார்க்குறி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு அடமன் நாயின்னு சொல்லிட்டு அவ்வளோ குளிரில் ஐஸ் தண்ணி ஊற்றிட்டு போயிடும், சரி நார்மல் தண்ணி ஊற்றிட்டு போயிடும், பயங்கரமான குளிர். ஸோ இந்த பொண்ணு வந்து புக் எழுதியிருக்கும் சயின்ஸை பற்றி. ஸோ அதை படித்த அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும், நீ வா என் கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் பேஸ் கூட்டி போயிடுவாங்க. போகும்போது கேட்பாங்க உள்ள வந்துட்டு லைஃப் லாங் வெளியே போக முடியாது பரவாயில்ல அப்படின்னே, நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, வந்து இது போல சைமல்டேனியஸாக மாற்றி நடந்துகிட்டு இருக்கும். மொதல் 3 எபிசோடு நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டாலே போதும், மீதி எபிசோடு பார்த்துருக்கீங்க, அதனால அந்த 3 எபிசோடு கதையை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ அங்கே வந்து நிறைய சினிமாலி பார்ப்பான், ஏலியன்ஸ் கூட காண்டாக்ட் பண்ணலான்னு. அவங்களுக்கு வந்து அந்த எந்த விதமான இதுவும் கிடைக்காது. ஸோ ஒருத்தர் என்ன ஐடியா கொடுப்பான், அதுவே சூரியனுக்கு அனுப்பக்கூடாது, அனுப்புனா நம்ம அது வழியாக வாய்ப்பு இருக்கா செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது இதே எனக்கு வந்து அதெல்லாம் தோணாது, சூரியன் தான் எல்லாத்தையும் இழுக்குது, அப்போ சூரியன் தான் மறிய புள்ளி, அது வழியாக அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு வீரர் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இருப்பாங்க. பட் இவையெல்லாம் வந்து இல்லை சைனீஸ் கிங்குக்கு தெரிஞ்சால் பிரச்சனை, நம்ம எல்லாரும் உயிரும் போயிருன்னு சொன்னேன் பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளோ வாட்டு சைலண்ட்டாக அனுப்பிச்சு விட்ருவான். அனுப்பும் போதே அந்த மெயில் என்ன வரும் அப்படின்னா, அது ஆக்சுவலாக சைத்தானில் சனி டன் சம்திங் அந்த எயிலின் பேர் வரும் மறண்டேன், பார்த்துருமே சார்ஸ் ஓகே. ஸோ கதைக்குள்ளே போயிடுவோம். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஏஜென்ட் பார்த்துட்டு அங்கேயும் ஒரு நல்லவே இருக்காயா? ஸோ அவன் என்ன சொல்லுவான், இந்த மெசேஜை நான் பார்த்துட்டேன், ரிப்ளை பண்ணிடாத, நீ ரிப்ளை பண்ணினா நாங்கள் மொத்த குடும்பத்தோடு அங்கே வந்துடுவோம், சொல்கிற பேச்சை கேளு, ரிப்ளை பண்ணிடாத பண்ணவே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வரும். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், எங்கள் அப்பனையாரா கொன்னீங்க, உங்களுக்குலாம் நல்லவே இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மடரா மாதிரிலாம் இல்லை, இது எப்படின்னா தற்குறித்தனமாக இருந்துச்சு. இது இப்போ சாஸ்கியமாக எடுத்துக்கோங்களேன், அப்போ எங்கள் குடும்பத்தை செத்து போய் வேறு யாராவது வந்தால் தான் நம்மளை ஆள முடியும் சொல்லிட்டு என்ன பண்ணும், அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எங்கள் எல்லோரும் ரூல் பண்ணி எங்களாரும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டுட்டுருவா. ஆக்சுவலாக இவன் மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது, நம்ம டெக்னாலஜி ஓரளவுக்கு இருக்குது, நம்மளால் வளர முடியல, அவங்க வந்தால் ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி ரொம்ப வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு சைடில் ஒருத்தரோண்டு ஒரு எண்ணம் இருக்கும், பத்தபடி இவளை பலி வாங்குறதா எண்ணமாக இருக்கும், பட் ஒரு மூலையில் ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவா, எல்லாரும் சொல்லிட்டு வர சொல்லிவிடுவோம், அவளும் உட்காந்துருவான். ஸோ இது வந்து இந்த சைடில் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கும், சரிங்களா? இங்கிட்டு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ஊரில் இருக்க எல்லா அறிவாளியான சயின்டிஸ்ட்டுமே இறந்துட்டுருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து, ஒரு பொண்ணோட கதை மட்டும் சொல்கிறேன், அந்த பொண்ணு வந்து மைக்ரோஃபைபர் கட்டிங் கண்டுபிடிச்சிருக்கு. எப்படின்னா காற்று கூட இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனால் அது வழியாக போச்சுன்னா எல்லாமே துண்டு துண்டாயிரும், சரிங்களா? கட்டிங் எஜ் எப்படின்னா டைமண்டை கூட தூள் தூளாக கட் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ஒரு சம இது நானோ ஃபைபர் கட்டிங் சம்திங் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதவே என்ன பண்ண என்ன மிரட்டுவாங்கன்னா, வந்து ஒரு கும்பல்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு, அந்த கும்பல் என்ன மிரட்டுவாங்கன்னா, மரியாதை இதை ஆஃப் பண்ணிடு, இல்லைன்னா உன் கண்ணை ஒரு டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கா, அது வந்து நீ வந்து டைமிங் முடிஞ்சாலும் செத்து போயிருவ அப்படின்னு சொன்னோன்னா இது பயந்துருவா, பயந்து இதை ஆஃப் பண்ணிடுவான். சுற்றி பார்த்தா இந்த போலீஸ்காரை வந்து ட்ராக் பண்ணிருப்பாங்க, ஏன்னா நிறைய பேர் இதே மாதிரி டைமிங் ரூம் போகிற ரெல்லில் வளைஞ்சி வச்சுட்டு கண்ணில் தெரியுது என்ன பண்ணுறது தெரியாமல் கண்ணை நோண்டி அவ்வளோ எல்லாருமே படித்த சயின்டிஸ்ட் தான் இருப்பாங்க, எல்லாருமே அறிவாளியாக ஏதோ பெருசாக கண்டுபிடிச்சிருப்பேன், பூரா செத்து போயிருப்பாங்க. என்னடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறது இவனுக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு சைடு போயிட்டு இருக்கும், அதே சைடு ஐ மீன் இந்த உலகத்திலே இன்னொரு சைடு ட்ராக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கையிலும் ஒரு ஹெட்செட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் ஒயர் இருக்காது எதுவுமே இருக்காது, ஒரு மெட்டல் ஷீல்டு மாதிரி இருக்கும், அதை போட்டால் ஒரு கேமிங் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. அங்கே அப்புறம் ஒரு வித்தியாசமான இருக்கும், ஒரு லெவலுக்கு ஒரு கிங்டம் இருக்கும், சரிங்களா? அந்த கிங்டமில் சூரியன் எப்படியோ வந்து அழிய தான் போகுது அந்த கிங்டம், சரிங்களா? ஆனால் ஏன் அழியுது அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கணும். சில பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது செத்து போவாங்க, அது எப்படியும் தெரியாது சொல்லி இவங்க விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டும் அவனோட ஃப்ரெண்டும் ரோனின்னு நினைக்கிறேன், அவன் ரெண்டு பேர் மட்டும் நிறைய லெவல் தாண்டி போயிடுவாங்க, அவனோட செம ஃபன்னாக இருக்கும், அவன் ஜாலியாக கொண்டு போவான். ஸோ ஒரு லெவல் 3 மேலே போகும்போது அவன் என்ன சொல்லுவான், இந்த ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோடனே இவன் ஒரு கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த இடம் அழியிறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அங்கே இருக்க மக்களை நம்ம காப்பாற்றலாம், அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது தான் வந்து இவரோட வேலையாக இருக்கும். ஸோ இப்போ என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, ஆமாம் இதுதான் பிளான் அப்படின்னு தெரிஞ்சு வரும். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கும்பல் நாங்கள் தான் ஏலியன்ஸ், எங்கள் பேர் சனிட்டன், எங்கள் கிரகம் அழிய போகுதுங்கிறது உண்மை,
நாங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த கிரகம் 100% அழிய தான் போகுது. அதுக்கு எங்களுக்கு இருக்க ஒரே வழி நாங்கள் வேறு ஏதாவது ஒரு கிரகத்துக்கு போனோம். எடுத்துக்கிட்டது 100 கோடி வருஷமாக நல்லா தான் இருக்குது. அதனால் நாங்கள் குடும்பத்தோடு இங்கே வரப்போகிறோம். நாங்கள் வர்றதுக்காக இந்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ண போகிறீங்க. எப்போனா எப்படா வரப்போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் இப்போ தான் கிளம்பியிருக்கோம், கிளம்பி கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னும் 400 வருஷம் கழிச்சு தான் இங்கே வரப்போகிறோம், வர்றப்ப எதனா ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவனுக்கு ரோனிக்கு வந்து சிரிப்பாக இருக்கும், போடா வேணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். கிளம்பி போனால் அவனை போய் அடுத்த கொண்டுருவான், என் ஃப்ரெண்டு எப்படா கொள்ள போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கோபமாகி, அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரன்ட்ட போய் இந்த ஷீல்டெலாம் பேசி அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு இருப்பான். இவளுக்கே தெரியாமல் பக் வச்சு எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ இது பூரா கேட்டுக்கிட்டு இருக்கும். இந்த சயின்டிஸ்ட் ஒருத்தி போனால் தெரியுமா, அவளோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பான், அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹஸ்பண்ட் இல்லை லவர்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஷிப்பு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டேடியம் இருக்கப்போ ஒரு ஷிப்பு வச்சு அந்த ஷிப்லேயும் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. பாத்தியா இதெல்லாம் உனக்கு இப்போ தான் தெரியுது, இவங்க வந்து உனக்காக முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இந்த பாருன்னு சொல்லிட்டு போனால், அங்கே இவன் அனுப்புறது போக 1 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 1 நிமிஷம் தான் நீங்கள் அனுப்பிடுவாங்க. டேய் என்னடா நடக்குது, எப்படா நடக்குதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க, எப்போ நீங்கள் தான் எங்கள் காக்க வந்த கடவுள், காட் எங்கள் மேலே கோவமா, காட் சொல்லுங்கள் காட்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அவைகளுக்கு வந்து பொய் சொன்னால் பிடிக்காது. இவன் வந்து ஒரு நிறைய சிண்டலா கதை தெரியுமா, சிண்டலான்னு நினைக்கிறேன், ஏதோ பிரின்சஸ் கதை. அதாவது என்ன அப்படின்னா, பாட்டியும் பிரின்சஸும் இருப்பாங்க. அந்த பிரின்சஸ் பாட்டி வந்து செத்து போனனால ஓனாய் மாதிரி, ஓனாய் வந்து பாட்டி மாதிரி வேஷ்டப்பட்டு வந்து அந்த பிரின்சஸ் சாப்பிட்டாலும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். இவன் இந்த ஏலியன் வந்து அறிவை யூஸ் பண்ணி கேட்கும். அப்போ நாய் ஓனாய் தான் பேசும்போது, ஆனால் ஓனாய் எப்படி மனுஷன் மாதிரி பேச முடியும்னு சொல்லுவேன். இல்லை அது ஒரு மெட்டஃபர், ஒரு கதை அப்படின்னு அப்போ நீட்ட பொய் சொல்லியிருக்க, நீ என்கிட்ட போய் சொல்லிட்டேன், நம்ம அவன்கிட்ட பேச மாட்டேன், நீங்களாம் பக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடும். அதுமாதிரி பேசவே பேசாது. இவன் போலீஸ்கார் ரைடு பண்ணி இருக்க எல்லாரையும் பிடிச்சிருவாங்க, கப்பல் நிப்பல் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து ஏலியன் உண்மையிலே சொல்ல ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக வேலுக்கு வந்து அப்புறம் தான் அந்த திரும்பி வேலுக்கு ஒன்று கிளாஸ் போட்டு போகும்போது அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த ஏ என்னென்ன அப்படின்னு, நாங்கள் 400 வருஷம் வரப்போகிறோம், ஆனால் நாங்கள் வரப்போ வந்து உங்கள் இது 400 வருஷத்தில் பயங்கரமாக டெவலப் ஆயிரும். அப்போ நீங்கள் எங்களை ஈக்குவலாக மட்டும் இருக்க மாட்டீங்க, எங்களே அடித்து விரட்டிட்டு நாங்கள் எங்கேருந்து வந்தோமோ அங்கேயும் வந்து நீங்கள் எங்களை அழிச்சிருவீங்க. அதனால் இதுக்கு நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அதனால் என்ன இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, மொத்த பேருமே நாங்கள் வந்து எங்கள் என்ன பண்ணோன்னா, இருக்க சயின்டிஸ்ட் அப்புறம் அடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் மக்கு மசால் வடையாகவே இருப்பீங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அள்ளு விட்டுரும். அதுக்கப்புறம் இவங்க எப்படி அதெல்லாம் டேக்கிள் பண்ணி, இவையில எப்படி சொல்கிறது, இவையில எப்படி பண்ணாங்க, இதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மீதி இருக்க 5 எபிசோட் போகும். செம்ம மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இப்படியே சில்லறையை வாரி இறக்கலாங்கிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 3 எபிசோட் நான் சொன்ன கதையை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பெருசாக ஒன்று இருக்காது, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் தான் சரிங்களா. ஆனால் அடுத்த சீசன் எப்படா வரும்னு ஒரு வெறிய கழிப்பு விட்ருவோம். அவ்வளோ மைண்ட் ப்ளோயிங்கான சீரீஸு, சான்சஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட்ஜெட் வீஸ் பார்க்கும்போது அது பயங்கரமாக பண்ண மாதிரி இருக்கும், செம்ம கிராண்டாக இருக்கும். ஏன் என்ன நிறைய அதை பற்றி பேசலேன்னு தரும், பயங்கர கிராண்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு சீரிஸு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எதுவுமே வந்து உங்களுக்கு ஏ இதனால் சில்லற கதை மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மைண்ட் ப்ளோயிங், செம்ம மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குற வரைக்கும் டடவு பை.